हाई फ्रेंड्स वेलकम टू मई चैनल इनकी नम्बर चैनल और विद्यासमान राइस रेसिपी दांग पाकपर इतवर नहीं टेस्ट पड़ा और डिफ्रंटान रेसिपी एपी पड़ेद पाकल और तवा वे तवा मूणु स्पून अल्वक सेतकल नरक इंजी पू सेतुक ना वो इंजीं पूंडी चिना चिना कट पड़ी वचर इतमी वो सेतकल சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நான் வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு தாங்க இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணியிருக்கேன் அடுத்து இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ஒரு வெங்காயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்கள் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த பின்னாடி நான் ஒரு ஆறு போல் பச்சை மிளகாயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ இந்த பச்சை மிளகாயை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த ரைஸ்க்கு வந்து ஹீரோவே பாத்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாய் தான் இது வந்து ஒரு பச்சை மிளகாய் ஃப்ரைட் ரைஸ்னே சொல்லலாம் சோ பச்சை மிளகாய் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நீங்க வந்து சாதத்துல உப்பு சேர்த்து வடிச்சிருந்தீங்க அப்படினா உப்பு வந்து நீங்க அந்த அளவு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க சோ உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் फ्लेம்ல வெச்சிருங்க இல்லனா கரிஞ்சி போயிடும் சோ இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கங்க கலந்து விட்ட பின்னாடி இதில் வந்து நீங்கள் சாதத்தை வந்து சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாப்பாடு அரிசி தாங்க எடுத்திருக்கேன் சாப்பாடு அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கப் அளவுக்கு சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன் ஸோ சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க சோயா சாஸ் வந்து சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்க்குறேங்க இது பார்த்தீங்கன்னா டார்க் சோயா சாஸ் ஒருவேளை உங்ககிட்ட லைட் சோயா சாஸ் இருந்ததுன்னா அது சேர்த்துக்கோங்க லைட் சோயா சாஸ் சேர்த்திங்க அப்படின்னா இந்த ரைஸோட கலர் மாறாது நல்லா ஒயிட்டாகவே இருக்கும் அதே டைமில் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் டார்க் சோயா சாஸ் கலர் மட்டும்தாங்க மற்றபடி வந்து டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்கும் ஸோ பாருங்கள் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி ஜென்டிலாக நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான க்ரீன் சில்லி ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே ஒரு சிம்பிளான ரெசிபிங்க குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்க ஒரு அமேசிங்கான ரெசிபினே சொல்லலாம் ஸோ பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்லேயே சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்